அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரா பக்ரா 195வது வசனம். வன்ஃபிகு ஃபி ஸபீலில்லாஹி வலா துல்கு பிஐதீகும் இலத் தஹ்லுகதி வஅஹ்ஸினு இன்னல்லாஹா யுஹிப்புல் முஹ்ஸினீன். அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் செலவு செய்யுங்கள். அவ்வாறு செலவு செய்யாமல் உங்கள் கைகளாலேயே உங்களை அழிவின் பால் போட்டுக்கொள்ளாதீர்கள். இன்னும் நீங்கள் நன்மை செய்யுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்கின்றவர்களை நேசிக்கிறான். இறைவன் நமக்கு என்னெல்லாம் தந்திருக்கானோ, நமக்கு செல்வம் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொன்னால், இன்ஷால்லா ஏழை எளிய மக்களுக்கு நம்ம உதவி செய்யக்கூடியவங்களா இருக்கணும், அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யக்கூடியவங்களா இருக்கணும். நமக்கும் பிரயோஜனம் இல்லாமல், மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லாமல், அல்லாஹ்வின் பாதையிலையும் செலவழிக்காமல், நற்காரியங்களிலும் செலவு செய்யாமல் பணம் காசை நம்ம தேக்கி வச்சோம் அப்படின்னு சொன்னால், அது என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மை நாமே அழிவில் போட்டுக்கொள்வதற்கு சமமாகும். அல்லாஹ் சொல்கிறான், உமக்கு நான் தந்ததிலிருந்து பிறருக்கு உபகாரம் செய்து கொண்டே இரு அப்படின்னு சொல்கிறான். அவனது பாதையில் எதையெல்லாம் நீங்கள் செலவு செய்வீர்களோ அதற்கு அல்லாஹ் மிகச்சிறந்த பகரம் தருவதாக வாக்களிக்கிறான். அல்லாஹோட பாதையில் நம்ம என்னெல்லாம் செலவு செய்கிறோமோ இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அதுக்கு பகரமாக மிகச்சிறந்ததை நமக்கு தருவான். அதை வந்து நம்பிக்கை கொள்ளணும். அல்லாஹ் எனக்கு தருவான், இதுக்கு பகரமாக நான் இதெல்லாம் செஞ்சேன், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எனக்கு பகரமாக இதை விட சிறந்ததை தருவான் எனக்கு அப்படின்னு நம்ம நம்பணும். அந்த மாதிரி நம்பிக்கை கொள்வது ஈமான்தாரியின் அடையாளமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நன்மை செய்யுங்கள் நல்லா சொல்கிறாங்க இந்த வசனத்தில். நீங்கள் நன்மை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால், உன்னை என்னுடைய நேசத்திற்கு உரியவராக ஆக்கிக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அல்லாஹ் நம்ம அவனுடைய நேசத்திற்கு நம்மளை உரியவனாக ஆக்கிக்கிட்டான் அப்படின்னு சொன்னால் அது பெரிய பாக்கியம் நமக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என் உம்மத்தின் நல்லடியார்கள் தங்களின் அறியப்படியான தொழுகை நோன்பு கொண்டு சுவனம் நுழைய மாட்டார்கள், மாறாக களங்கமற்ற உள்ளம் மற்றும் கொடைத்தன்மை ஆகியவற்றை கொண்டே சுவனம் நுழைவார்கள். அப்போ ஒரு அடியார் வந்து தொழுகையோட இருக்காரு, தொழுகையாளியா இருக்காரு, நோன்பு நோற்கக்கூடியவராக இருக்காரு, ஆனால் அதை விட அவர் களங்கமில்லாத உள்ளம் கொண்டவராக இருந்தார் அப்படின்னு சொன்னால், கொடைத்தன்மை உடையவராக இருந்தார்ன்னு சொன்னால், அதன் காரணமாக இன்ஷா அல்லாஹ் சொர்க்கம் நுழையக்கூடியவராக இருப்பார். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க, அல்லாஹ் ஒரு அடியானிற்கு நலவை நாடிவிட்டால் அவன் மூலம் மக்களின் பல்வேறு தேவைகள் பூர்த்தியாக அவனை பயன்படுத்துவான். எந்த ஒரு அடியானுக்கு அல்லாஹ் வந்து நன்மையை நாடணும் அப்படின்னு நினச்சிட்டானோ, அந்த அடியார் மூலம் மக்களோட பல்வேறு தேவைகளை பூர்த்தி அடைகிறதுக்கு அல்லாஹ் அந்த அடியாரை பயன்படுத்துவான். இன்னும் சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் இரண்டு பண்புகளை நேசிக்கிறான், ஒன்று நற்குணம், இன்னொன்று பிறருக்கு கொடுக்கும் தன்மை. ஸோ யார் வந்து தொழுகையோட நோன்போட நற்குணம் உடையவர்களாக இருக்காங்களோ, பிறருக்கு கொடுக்கக்கூடிய தன்மை உடையவராக இருக்காங்களோ, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கண்டிப்பாக அவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்புவான் இன்ஷா அல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் தான தர்மங்கள் மனிதனின் மோசமான விதியை கூட மாற்றிவிடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. யார் தானம் தர்மம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்களோ, அவங்களுக்கு ஒரு மோசமான விதி எல்லாம் எழுதியிருந்தானோ அதை கூட அதை மாற்றக்கூடிய தன்மை உடையதாக இருக்கு. அதே மாதிரி அல்லாஹ் ரெண்டு விஷயங்களை வெறுக்கிறான், ஒன்று தீய குணம், இன்னொன்று கருமித்தனம். கெட்ட குணங்களை கொண்டவங்களா இருக்கக்கூடாது, கருமித்தனம் கொண்டவங்களா இருக்கக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் இந்த கஞ்சத்தனத்தை நீக்கி நற்குணத்தோடு கொடைத்தன்மையோடு இருக்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.